ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்கைடெக் அட்வைஸ். நான் உங்கள் மாதேஷ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபோனை யூஸ் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம். அந்த ஃபோட்டோஸில் தேவையில்லாத ஆப்ஜெக்ட்ஸ், ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் எப்படி ஒரு ஆப் யூஸ் பண்ணி எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு, கூடவே இந்த பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிவிட்டால் நம்ம சேனலேருந்து வர ஒவ்வொரு அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களுக்கு வந்துடும். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது. இட்ஸ் அ நான் ப்ளே ஸ்டோர் ஆப். நீங்கள் ப்ரைவேட்டாக பிளாக் மார்க்கெட் இது மாதிரி ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஆப்போட லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே பார்த்தும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணினா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் இந்த ஆப்போட ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் கிடைச்சா தாராளமாக டவுன்லோட் பண்ணி நான் என்ன ஆப்ஷன் பண்ணுறனோ அதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் இதில் ஆல்பம்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினா உங்கள் ஃபோன் கேலரி இருக்கிற இமேஜஸ் எல்லாமே இதில் காட்டும். நீங்கள் என்ன இமேஜில் ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ணுறேன் நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நான் இந்த கார்டன் ப்ளஸ் இந்த பிரிட்ஜ் இமேஜை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த பிரிட்ஜை மட்டும் நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு ஆப்ஜெக்ட் ரிமூவல் ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ஆப்ஜெக்ட் ரிமூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே லைட்டாக பெயிண்ட் பண்ணணும். ஓகே, பெயிண்டிங் முடிச்சாச்சு. இதில் கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினா உங்கள் ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும். ஸோ ஒரு பர்ஃபெக்ட் ஃபோட்டோ கிடைக்கும். ஒரு எடிட் பண்ண மாதிரி ஒரு இது இருக்காது. இந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணுறதுக்கு மேலே இருக்க சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணினா கேலரி ஆப்ஷனை டச் பண்ணணும். ஓகே, உங்களோட ஃபோட்டோ வெற்றிகரமாக உங்கள் ஃபோன் கேலரிக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்படி தான் ஒரு தேவையில்லாத ஒரு ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணணும். இது போன்ற பல தகவல்களுக்கு நம்ம சேனலோட இணைந்தவர்கள், முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.